ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் இரண்டு திருக்குறள் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விருந்தினர் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் பிளஸ் உடைமை. உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். பயன் பிளஸ் இல்லா இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா. நயம் அறிக. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் என இக்குறளில் உள்ள எதுகை மூனை சொற்களை எழுதுக. எதுகை உள்ளத்தால் கள்ளத்தால் அடிமூனை சீர்மூனை உள்ளத்தால் உள்ளலும். இடமாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆக்கம் அதிர்வாய் செல்லும் ஊக்கம் அசைவுலாய் உடையான்லை. இதற்கு சரியான திருக்குறள் வந்து ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை. உள்ளுவது உயர்வுள்ள எல்லாம் மற்றும் தள்ளமை தள்ளினும் நீர்த்தி. இதற்கு சரியான திருக்குறள் வந்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஊக்கமது கைவிடேன் என்பது ஔவையாரின் ஆத்திசூடி. இவ்வடி இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுக்கு சரியான திருக்குறள் வந்து உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருத்தமான திருக்குறள் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு உள்ளத்து அணையது உயர்வு. குருவினா ஒன்று எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று. இதற்கான உடை பக்க எண் 44 இருக்கு. ஆன்சர் குறினா ஒன்றிற்கான உடை வந்து அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. குருவினா ரெண்டு எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார். இதற்கான உடை பக்க எண் 44 இருக்கு. அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. குருவினா மூன்று ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு சொல்லும். இதற்கான உடை பக்க எண் 45 இருக்கு. தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இதற்கான விடை பக்க எண் 45 இருக்கு. பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக. பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.